என்னை அழைத்தி எஜமானரே. கரங்களை தட்டி ஒரு மனமாக தேவ பிரசன்னத்துக்காய் என்னை அழைத்த தேவனே, அடியும் என் கைகளை கொண்டு அடியாவும் வாச்சையை சொல்ல என்னை தேர்ந்தெடுத்தி, அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல் கண்களை மூடி தேர்ந்தெடுத்தி யாராதி கரங்களை உயர்த்தி அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே, அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஆராதிப்பே ஆராதிப்பே. இயேசுவே, உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. ஒருவரும் சும்மா இல்லாதபடி சொல்லுவோமே இயேசுவேன்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அநேக தேவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் வழி நடத்தின தேவனுக்காக நன்றி சொல்லுவோமா. அநேக சூழ்நிலைக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை வழி நடத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை தடுவோம், நாள்தோறும் போற்றுவேன். மீண்டும் ஒரு வாடி சொல்லுங்களேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. அப்பா நான் துதிப்பே ஆண்டவரும் போற்றுவே, என் ஆண்டவரை போற்றுவே. மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா. கர்த்தர் வழி நடத்தின ஒவ்வொரு நாட்களையும் இந்த மாதம் முழுவதும் தொடங்கின முதல் முடிவு வரை கர்த்தர் நடப்பித்த ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி சொல்லுவோமா. கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்த கர்த்தருக்காக, பலனை கொடுத்த கர்த்தருக்காக, சுகத்தை கொடுத்த கர்த்தருக்காக, வருமானத்தை கொடுத்த கர்த்தருக்காக, சமாதானத்தை கொடுத்த கர்த்தருக்காக கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா. மரண பள்ளத்தாக்கில் பாதுகாத்தீரையா சொல்லுவோமா. மீண்டும் கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, என்னை வாழ வைத்தீரையா. நன்றி கரங்களை தட்டி நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. கரங்களை தட்டி போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி
அவர் செய்த நன்மைகளுக்காய் அதை சொல்லி முடியாத ஆண்டவரே இவுகளுக்காய் ஸ்தோத்திரம் அளவில்லா அவரின் திருபைகளுக்கு ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் மகிமை பெற்றுக்கொள்ளுங்க கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே கரங்களை கட்டி நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நான் நாள்தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே கரங்களை தட்டி துதிகளில் மத்தியில் வாசம் செய்வர் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற மகனே மகளே பயப்படாத கத்தரவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறார் உன்னை வெக்கப்படுத்தாதபடி இந்த சூழ்நிலை மாற்றுவென்று கத்த சொல்லுகிறார் சகோதரனின் பயப்படாத ஆமென் வல்லம் இறங்கி கொண்டிருக்க பெற்றுக்கொள்ளுங்க 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 இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் முடியாத காரியம் விலகில் ஒன்றுமில்லை ஆமென் சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி என்ன பார்த்து சொல்லுங்களேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆமென் நடந்தீரையா கடும் புயல் அடக்கி நீரே சாத்தானை சாத்தா ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே கரங்களை தட்டி சொல்லுவோமாம் சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே கொடுமே எல்லாம் எங்க அப்பாவில் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல எல்லாம் கூடும் கூடும் இயேசுவ உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல மீண்டும் ஒரு வாட்டி கொடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது கரங்களை தட்டி ஒன்றும் இல்ல உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல செங்கடல் உம்மை கண்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அப்பான்னு சொல்லி பாருங்களேன் ஒரு வாட்டி உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா தடைகளையும் கத்த உடைக்கிறவரா இருக்கிற யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி தட்டி யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கொடுமே எல்லாம் கொடுமே கரங்களை தட்டி எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்ல உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவனால் கூடாத காரியம் உலகில் ஒன்றும் இல்ல எல்லாம் இங்க கவனிங்க ஒரு அலையிலேயே சொல்லுமே அவர் வார்த்தை சொன்னா செங்கடல் ரெண்டா பிரியுதுண்ணா மறித்தவர் உயிர்த்திடுறாங்கண்ணா நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைகள் மாறாதா ஒரு ஆமேன் சொல்லுவோமே இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சிங்கன்னா மலை போல இருக்கிறது அது பனி போல கரைந்து போகும் ஒரு ஆமேன் சொல்லுமே இயேசு கிறிஸ்து இன்னொரு தெய்வ தூதலை அனுப்ப போவதில்லை அவர் வார்த்தை உனக்காக புறப்பட்டு வரப்போகிறது ஒரு ஆமேன் சொல்லுவோமே ஒரு ஆமேன் சொல்லுவோமே ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து தேவனிடத்துல சொல்றான் எங்க வீட்டில் இருக்க எங்க வேலைக்காரன் உடம்பு சரியில்லாம இருக்கிறேன் அவர் சொன்னார் ஏசப்பதோ உடனே வரேன் நீ வராதிங்கப்பா உங்க வார்த்தை சொல்லுங்க அதுக்கு வல்லமை உண்டு இங்க இருந்தே அவன் சுகமாட்ட சொல்லுங்க அவன் சுகமாயிடுச்சு ஒரு அலையிலேயே சொல்லுமே ஏசப்பாவுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு இன்னைக்கு நம்ம இங்கேருந்து துதிக்க போறோம் ராமேன் சொல்லுவோமே இங்க துதிக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கத்தர் மாற்றுகிறவரா இருக்கு ராமேன் சொல்லுவோமே ஒரு ராமேன் சொல்லுவோமே ஒரு ராமேன் சொல்லுவோமே ஒரு ராமேன் சொல்லுவோமே ஒரு ராமேன் சொல்லுவோமே சொல்லுவோமா கொடுமே எல்லாம் கூடுமே யாரும் உட்காரவன் நினைச்சு நின்று உம்மாலே
எல்லாம் எந்திரிச்சு நின்று தேவன் ஆராதிக்கிற நேரம் நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் பெரியவர். ஒன்றும் இல்ல, இருங்க இருங்கம்மா இருமா. அமேன். ஒன்றும் இல்ல உம்மால் கூடாதது, ஒன்றும் இல்ல. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எந்திரிச்சு நின்று ஜெயவன் ஆறு பெரியப்பம்மா உட்கார்ந்துருக்கவங்கள உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், ஆனால் நம்ம மத்தியில் வந்திருக்கிற தேவன் மகா பெரியவர். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து வந்து உண்மையாக வந்து உன் பக்கத்தில் வந்து நின்று என்ன பண்ணுவோம், இப்படி உட்காந்துக்கிட்டே நமக்கு பலவீனம் இருக்குன்னு மரியாதை கொடுப்போம்ல. தேவ ஆவியான நீங்கள் உள்ளே வந்திருக்கிற நீங்கள் விசுவாச்சிங்கன்னா நாங்கள் கண்ணில் பார்க்குறோம். நீங்கள் விசுவாச்சா போதும் அந்த மகிமை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. நான் இயேசு கிறிஸ்த பார்க்கணும் சில பேர் சொல்லுவாங்க, அவரெல்லாம் எங்கெங்கே பார்க்க முடியும், எல்லாம் சும்மா சும்மா டுபாக்கு விடுவாங்க. இல்லை, நீ விசுவாசின தேவன் நம்ம இப்போ பார்க்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுமே. கண்களை மூடி ஆவியில் உணரும் போது கர்த்தர் உன்னோடு உலாவிறதை பார்க்க முடியும். ஆமேன். ஒரு அலையிலே சொல்லுமே, கர்த்தரை நீ காண முடியும். பாவ இருதயத்தோட தேவனை தரிசிக்க முடியாது, ஆனா இயேசுன்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது, அப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறவரா இருக்கிற ஆளுய சொல்லுமே. ஒரு கூடுமே எல்லாம் சொல்லுவோமா, உம்மாலே கூடும், ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது, ஒன்றும் இல்ல. மீண்டும் ஒரு வாட்டி கூடுமே, கரங்களை தட்டி ஒரு மனமாய் தட்டுவோமா. கூடாதது ஒன்றும் இல்ல உம்மால் கூடாதது, ஒன்றும் இல்ல கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது, ஒன்றும் இல்ல. மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுவோமா, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கரங்களை தட்டி ஒன்றுமில்ல ஒன்றும் இல்ல, உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. அவர் இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது உன் பெயரால், உன் பெயரால் கை நீட்டினா பேய்கள் பேய். அவர் பெயரை சொல்லி கை நீட்டா போதும், கை நீட்டினா எப்படிப்பட்ட வியாதிகளா இருந்தாலும் கரங்களை தட்டி கொடுமே மன மகிழ்ச்சியோடு உம்மாலே எல்லாம் கூடும். கரங்களை தட்டி கூடாதது ஒன்றும் இல்ல உம்மால் கூடாதது, ஒன்றும் இல்ல. மீண்டும் ஒரு வாட்டி கரங்களை தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. மீண்டும் ஒரு வாட்டி, மீண்டும் ஒரு வாட்டி கூடுமே. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, மாம்சமான யாவரும் மேலுமே நான் வல்லமை ஊற்றுவேன் சொன்ன தேவன் இப்பொழுது உம்முடைய அக்கினி ஊற்றட்டும், உம்முடைய அக்கினி ஊற்றட்டும். ஜீசஸ் ஆவில் நிரம்பி சகோதரியே, கர்த்தர் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கார். உன்னை விட்டு ஒரு அக்கினி, உன்னை விட்டு ஒரு அசுத்த அக்கினி வெளியேறி கொண்டிருக்க. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கரங்களை அசைத்து மறுபடி வருவீரையா, எங்க வாழ்க்கையில உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது, ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது, ஒன்றும் இல்ல. மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுவோமா, கூடுமே
எல்லாம் கூடுமே. ஓம் நாம் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே முடியாத காரியங்களை செய்கிறது. கட்டப்படாத வீடுகளை கட்டுப்படியாக கத்த செய்து கொண்டிருக்கார். உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. யாரும் கண்களை திறக்க வேணாம், யாரும் கண்களை திறக்க வேணாம், யாரும் கண்களை திறக்க வேணாம். கத்திர வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறோம். பயத்தோடு வந்திருக்க சகோதரிகள், கத்தர் உன் வல்லமையை பெற்றுக்கும். கத்தர் வல்லமை உன தொட்டு கொண்டிருக்கு. இருதயத்தை ஆட்டி படைத்த அந்த அசுத்த ஆவி வெளியேறி கொண்டிருக்கு. உன் மத்தியில் வல்லமை உலாவி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் வல்லமை, பெற்றுக்கொள். துதிங்க பரலோ மகாத்தரஷ்ஷத வல்லமைக்கு நன்றி, நன்றி ஜீசஸ். சொல்லுங்களே, உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன்னாமம் சொன்னால் போதும் சொல்லி பாருங்களே. இயேசுவே பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. சொல்லுமா, உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. எல்லாம் சொல்லுமா, கூடுமே எல்லாம் உமால எல்லாம் கூடும் கூடும். ஹல்லேலூயா. இயேசு பேசுகிறார். திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை பிரசங்கி 11:8 எடுத்து வாசிப்போமா. வேதத்தை கைகள் வைத்தவர்கள் எடுத்து வாசிங்களே. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும் வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. கரங்களை தட்டி கத்திர மை செலுத்துமா. ஒரு அழகிய சொல்லுமே. மீண்டும் இந்த வசனத்தை படிங்க. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து. இங்க யாருங்க மனுஷன்? கை தூக்கி சொல்லுங்களேன். இதுக்காக கை தூக்குங்களேன். நம்ம வீட்டில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, கழுதை, மாடு, எருமை அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் தேவன் நம்மளுக்கு வச்சிருக்க பேர் என்னது? மனுஷனை படைத்தார். ஒரு அமைன்னு சொல்லுமே. தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்தார். ஒரு அமைன் சொல்லுங்களேன். ஆனால் மனுஷனுக்கு என்ன சொல்கிறாராம்? மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து படிங்க, அவைகளில் எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுமே. கத்த சொல்றாரு, சில காரியத்தை நினைச்சு பாருன்றார். அது என்ன காரியமா? இருளின் நாட்கள் அப்படின்னா என்ன? ஒரு வெளிச்சம் இருக்குனா ஒரு இருட்டு இருக்கும். வெளிச்சத்திற்கு யாரை நிகராகி சொல்லுவாங்க? தேவனே வெளிச்சமா இருக்கிற ஒரு ஆமேன் சொல்லுமே. ஒரு ஆமேன் சொல்லுமே. எப்படி தேவன் இருக்கிறாரோ அதே போல் யாரும் இருக்கா? சத்ருவும் இருக்கிறான். ஆனால் இருள் வெளிச்சத்தை ஆளுகை செய்யாது, வெளிச்சம்தான் இருளை ஆளுகை செய்யும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஆனால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அதனால தான் கர்த்தர் இருளாகவும் சத்ருவை, வெளிச்சத்தை தேவனாகவும் ஒப்பிடுறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நம்மளாம் யாரோட பிள்ளை சொல்லுங்களேன். நான் இருளின் பிள்ளை தான் சொல்லுங்க. எத்தனை பேர் கை தூக்குங்களேன். ஒரு அலையிலே சொல்லுவோமே. இருள் பிள்ளைங்களா? சவுண்டு பின்னாடி கேட்குதுங்களா? ஆமேன். ஒரு அலையிலே சொல்லுவோமே. அப்போ இங்கே இருள் வெளிச்சம். நம்ம வாழ்க்கையில் டெய்லியும் துன்பமும் உண்டு, இன்பமும் உண்டு.
ஒரு குடும்பத்தில் வெளிச்சம்னா எதை சொல்லுவாங்கன்னா சந்தோஷம். கையில் பணம் இருந்தால் போதும், முகம்லாம் அப்படி சிரிப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் போதும், அப்படி சிரிப்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சீரியல் பல்பெல்லாம் வெளியே வரும். எது சீரியல் பல்பு? நம்ம பற்கள் தான். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்னும் அதிக சந்தோஷம் இருந்துச்சா சீரியல் பல்பு பேனர்லாம் வரும். பேனர்னா எது? உள்ளே இருக்க நாக்கு தெரிகிற அளவுக்கு சிரிப்போம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இதுவே துக்கம் வச்சுச்சிங்களேன், என்னதான் சிரிப்பு காட்டு. இங்கே இப்போ நம்ம நானும் கஷ்டப்பட்டு ஜோக் அடித்தாலும் போங்க ஃபஸ்ட்டு என் கண்ணவரை காட்டி. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்மளுக்குள்ளே துக்கம் இருக்கலாம், ஆனால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஆமென் சொல்லுவோமே. அப்போ உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் தான் முகம் மலர்ச்சியை கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்மளுக்குள்ளே சந்தோஷம் இல்லாதனால முகம் மலராதபடி சோகத்தோடு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். நம்ம வாழ்க்கை எனக்கும் ஃபீஸ் போன பல்பு போல் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். அதனால தான் ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமே இருந்தால் அந்த வாழ்க்கை சுவாரஸ்யம் இருக்கும். அதனால தான் கர்த்தர் இருளை அனுமதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. வெளிச்சமும் உள்ளது, பகலும் உள்ளது, இருளும் உள்ளது. இப்போ டெய்லியும் கடந்து போகிறோம். வெளிச்சம் அதிகமாக இருக்கா இருட்டு அதிகமாக இருக்கா? இருட்டா? வெளிச்சம் இருட்டுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்களேன். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ரெண்டுத்தையும் கொடுத்துருக்கிறார், துன்பத்தையும் கொடுத்துருக்கிறார், இன்பத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் அநேக கொடுத்தது இன்பத்தை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. வெளிச்சத்தை கர்த்தர் அதிகமாக கொடுத்துருக்கிறார். நீ துன்பமாக இருக்கா தூங்கிடு. நம்ம நீ தூங்காமல் முழிச்சு இருந்தால் தான் வீட்டில் பிரச்சனை. நீ மொபைல் நோண்டிப்பட உட்காந்துட்டு பாருங்களேன், டிவி முன்னாடி உட்காந்து பாருங்களேன். நான் சொல்கிறேன், அது உண்மைதான் தெரிஞ்சுக்கங்க. நம்ம தான் தூங்கலை. நீ நினச்சிப்பீங்க நான் தான் கஷ்டப்படுறேன்னு. இன்னைக்கு சத்ரு என்ன பண்ணுறான்? உங்கள் உறக்கத்தை கெடுத்து அவன் ஆளுகையில் வைக்கும்படியாக, உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக அவன் வகை தேடி கொண்டிருக்கான். கரங்களை தட்டி கத்திரமாய் செலுத்துமா, கரங்களை தட்டி கத்திரமாய் செலுத்துமா. கர்த்தர் உங்களுக்கு உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அவன் வெளிச்சமாக வைக்காதபடி இரவெல்லாம் அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கான்? கண் விழிக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. அதனால தான் சத்ரு நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கான். என்ன தான் வெளிச்சம் இருந்தாலும் சரி, இருள் வெளிச்சத்தை ஆளுகை செய்யாது. அந்த லைட்டு போட்டு இந்த இடம் இருட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒரு பல்ப் வெளிச்சா போடும், அந்த வெளிச்சம் எங்கெங்கே படுதோ அங்கே இருக்கிற இருளெல்லாம் மறைய ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துமே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாயிரும் சொல்லுங்க. மரண நேரத்திலும் ஜீவனாயிரும். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாயிரும். கரங்களை தட்டி ஜீவனாயிரும் என் பக்கத்திலிரும். ஓ இயேசுவே, நானும்மை விட்டு வாழ முடியாது. அந்த வெளிச்சம் இல்லாதபடி நம்மளால் வாழ முடியாது. ஓ இயேசுவே, நானும்மை விட்டு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நினைவுகளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க நிலைமை பார்த்தீங்கன்னா எதை பார்ப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்னைக்கு பின்னாடி இருக்கிற இதுக்கு முன்னாடி முடிஞ்ச இருளை பார்க்க சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? வேதம் சொல்றது பழசு நினைச்சு விட்டுட்டு என்ன பண்ண, புதிதை தேடி போன. ஆனால் இந்த வேத பிரசங்கி என்ன சொல்றாருன்னா, பழைய காரியங்களை நினைச்சு பாரு அப்படின்றார். அப்படின்னா என்ன? சத்ரு உன் பழைய காரியங்களை நினைக்க சொல்றான்னு எதை சொல்லுவான்னா, உன் பாவத்தை சுட்டி காட்டுவான். ராமேன்னு சொல்லுவேன்,
உன் செய்த பாவத்தையும் செய்த இச்சைகளையும் சுட்டி காட்டுவான். தேவன் அதை சொல்லல, நான் ஏற்கனவே செய்த அற்புதங்களை நினைத்து பாரு என்று சொல்றார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நம்ம சொல்லுவோம், 2000 ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, 15 நாங்கள் வீடை விற்றோங்க, அப்போ வேலை போச்சுங்க, இதெல்லாம் சொல்லுவீங்க. உங்கள் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை மீட்டெடுத்தது உங்கள் நினப்பில் இருக்குமா? இருக்காது. அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் எழுந்தது நினப்பில் இருக்குமா? இருக்காது. நீங்கள் தோற்று போனாலும் திருப்பி நீங்கள் ஜெயித்தது உங்கள் நினப்பில் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நிறைய ஜெயிப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஜெயிப்பு பெருசாக தெரியாது. எப்பயோ வந்துட்டு போகிற தோல்வி மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நிலையாக நிற்கும். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. உங்கள் உடம்புல இன்னைக்கு இருக்க பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்பும் நல்லா போயின்னு தான் இருக்கும். ஒரே ஒரு நகை சுற்றி வரட்டுமே. ஏன் சர்ச்சைக்கு வரல பாஸ்டர்? ரொம்ப முடியல பாஸ்டர், நகை சுற்றி பாஸ்டர். பைபிளை திருப்ப முடியலன்னா பைபிளே எடுத்துருப்பாங்க மாட்டாங்க, ஆனால் இந்த நகத்துக்காக காரணம் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் உடம்புல சின்ன முள்ளு குத்துட்டுமே, இல்லை காலில் சின்ன அடிபட்டுட்டுமே, தலையில் சின்ன அடி வரட்டுமே, அன்றைக்கி நாட்கள் ஃபுல்லாக சோர்ந்து போய்டும்ல. சின்ன தலைவலி தான் இங்கே வரட்டுமே, தலைவலி இங்கே வந்துட்டால் அந்த நாள் ஃபுல்லாக வேலை செய்யாது. உங்கள் பிரச்சனைலாம் என்னன்னு கேட்டால் தலைவலிக்குது, தலைவலிக்குது. உங்கள் உறுப்பில் ஒரு உறுப்பு, சின்ன உறுப்பு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் தான் தெரியுது அந்த உறுப்போட மகிமை. ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. இது வரையும் இந்த சுண்டி வரல மதிப்பு கூட கொடுத்துருக்க மாட்டோம். இதில் நகை சுத்தி வந்த பிறகு தான் தெரியும் இந்த வேலையோட மகிமை. ஒரு ஆமேன் சொல்லுமே. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த நல்ல காரியங்களை பார்க்க சொன்னால் பார்க்க மாட்டோம். நம்ம எண்ணங்கள் ஃபுல்லாக தோற்று போனது போல அப்படியே போய்கொண்டிருக்கோம் தவிர ஜெயிக்கு போய் காணலை. ஒரு ஆமேன் சொல்லுமே. ஏற்கனவே கர்த்தரும் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார், நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோமா? ஒரு ஆமேன் சொல்லுமே. இஸ்ரேல் மக்கள் பாவம் அடிமையாக இருந்தாங்க. தேவன் பார்த்தாரு, இவங்களை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு மோசையை அழைப்பார். எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க? 400 இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நம்மளும் ஒரு இணைப்பு இருக்கும். ஏன்னா இந்தியாவும் 400 வெள்ளையர்கிட்ட அடிமையானாங்க. நம்மளை காப்பாற்ற யாரும் வரல, இன்னும் அடிமையாக தான் இருக்கும். ஆனால் அங்கே காப்பாற்ற ஒரு மனிதன் வருகிறார். ஒரு ஆமேன் சொல்லுமே. அவர் யாரால் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் வர்றார். சும்மா இருந்தவங்களை என்ன பண்ணாச்சு? அடிமையாக இருந்தவங்களை கூப்பிட்டுன்னு வந்தாச்சு. மரம் முதலாம் புணம்புறாங்க, எங்களை ஏன்டா கூப்பிட்டுன்னு வந்தேன், நடக்கிறோமே, நான் அங்கே வேலை செஞ்சாலும் சாப்பாடு கிடச்சிது. வந்து நின்ட்டாங்க, எங்கே வந்து நிற்கிறாங்க? செங்கடலானது நிற்கிறாங்க. பார்வோன் சேனைகள் அங்கே துரத்திட்டு வராங்க இவங்களை சாவடிக்க. இதை பார்த்த உடனே இவங்க பிரச்சனை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். செங்கடல் என்னவா இருக்கு சொல்லுங்கள் சத்தமாக. செங்கல் தடை எங்கே? நம்ம இங்கேருந்து இலங்கைக்கு போனோம் பிளான் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், இங்கே முன்னாடி வந்து நீ கடலுக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த கடல் தடையாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ எப்படி செங்கல் வந்து குறுக்க வந்து நினைச்சா போகிற தண்ணி ஆறாவது குறுக்க வந்துச்சுன்னு சொல்லலாம். கடல் இருக்கிற இடத்துல தான் இருக்குது, நீ அங்கே போய் நின்றுட்டு குறுக்க வந்துன்னு சொன்ன என்ன அர்த்தம்? கடன் வந்துச்சு, கடன் வந்துச்சு, கடன் வாங்குறது யார்? சில பேர் கடன் 40 லட்சம் கடத்துக்கு வந்துடுவாங்க. சபைக்கு வந்துன்னு கர்த்தர் என்னை கைவிட்டார், எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் 2 சர்ச்சைக்கு வரேன், ஒரு அற்புதமே நடக்கலை. எத்தனை வாரம்? 2 40 லட்சம் கடன். நீ பல வருஷமாக சேர்த்து வச்ச 40 லட்சம் கடன் 2 கற்ற சேர்த்து எடுக்கணுமா? இங்கே குறுக்க வந்து நின்று, யார் குறுக்க வந்து நிற்கிறாங்க? கடலுக்கு முன்னாடி இவங்க வந்து நின்ட்டாங்க. இதுவே அவங்களே ஒடியாந்து இருந்தாங்கன்னு வச்சு, எங்களை தப்பிச்சு வந்தாங்கன்னா அண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, இந்த கடல் குறுக்கு இல்லை, கடல் வழியாக நாங்கள் எப்படியா தப்பிப்பதற்கு வழி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் மோசை வழிகட்டமாக கூட்டுட்டு வந்ததுனால எங்களுக்கு கடல் குறுக்க இருக்கு. கத்தர் பார்த்தார், இவங்க என்ன நம்ம மேலே பழி போடுறாங்க, சரி நான் தான் தேவன் என்று அறியும்படியாக ஒரு அற்புதத்தை, இதுவரையும் செய்யாத அற்புதத்தை நான் செய்கிறேன்ட்டு என்ன பண்ணார்? அங்கே செங்கடலை, அந்த குழந்தைய பாருமா, அந்த செங்கடலை ரெண்டாக பிரித்தார். பிரிச்சுட்டு உள்ளே வரும்பொழுது பின்னாடி அவங்க துரத்தின்னு வராங்க. கத்தர் அற்புதத்தை செய்கிறாரு, பின்ன துரத்திட்டு வராங்க. ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு பயம், மீண்டும் புலம்புறதை பார்த்து அவங்கள அங்கேயே போட்டு தள்ளுறார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தப்பிச்சிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க, ஜாலியாக வந்துன்னு இருக்காங்க. பசி கபகபன்னுக்குது, என்னதான்
என்ன ஆண்டவர்கிட்ட போராடுறாங்க? நாங்கள் சாவடிக்க வயங்களை கூப்பிட்டு வந்தீங்க, நாங்கள் இங்கே பசியாக சாப்பிடணுமா, சாவணுமா? ஏன்னா 600,000 புருஷர்கள்லாம் குறைஞ்சது ஒரு